நான் வந்து 2006 இல் என் தந்தை தவறின போது அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு அரசியலில் நுழைவதற்கும் தேர்தலில் நிற்பதற்கும் வாய்ப்பளித்தார். அன்றைக்கு குடும்ப சூழ்நிலையினால் என்னால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அன்றைக்கு நான் நினைத்தேன் இனிமே எனக்கு அரசியலில் எதிர்காலம் இருக்காது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து, 15 வருஷமும் ஒரு வாரம் 2 வாரம் கழித்து இந்த மகத்தான ஒரு பொறுப்பை ஒரு வாய்ப்பை அளித்த எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய தொடர்ந்து கொடுக்கும் அறிவுரைகள் வழிகாட்டுதல் அதுக்கும் முதல் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, யாருமே எம்எல்ஏ இல்லாமல் எந்த பொறுப்புக்கும் வர முடியாது, நம்மளுக்கு மேலவை கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு மாநிலம் உரிமைகள், மாநிலத்தின் உரிமைகள் நிதிக்கு போராட எனக்கு கடமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் நான் நன்றி கூற வேண்டியது மதுரை மத்திய தொகுதியுடைய வாக்காளர்களுக்கு. அங்கே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த பணியெல்லாம் செய்ய முடியாது. அது மட்டுமில்லை, இன்றைக்கு இருக்கிற இக்கட்டான கொரோனா சூழ்நிலையில் தலைவர் எனக்கு அளித்திருக்கிற முதல் கடமை மதுரை மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருது. அதை 10 நாளாக செய்துவிட்டு தான் நான் சென்னைக்கு திரும்பினேன் ஃபைலெல்லாம் பார்க்கறதுக்கும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும். ஆனால் இங்கே இருக்கனே தவிர தொடர்ந்து தினமும் மானிட்டரிங் ஆஃபீஸர் கலெக்டரோட தொடர்பில் இருந்து நாங்கள் கொடுத்த உறுதியின் அடிப்படையில் ஆக்சிஜன் பிரச்சனை இல்லாமல் 3-4 நாளில் அன்னைக்கிலேருந்து சரியாக்கி 13-லேருந்து, அது இல்லாமல் தொடர்ந்து கூடுதல் படுக்கை, ஆக்சிஜன் சப்ளை, மருந்து, அதே சமயம் தகவலை சிறப்பிக்கிறதுக்கு தெளிவாக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணி அதை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த பீக் வர்ஸ்ட் கேஸோட குறைய ஆரம்பிச்சிருச்சு மதுரையில் இன்றைக்கு. அதனால் புறநகரத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு அக்கறை கவலை அளிக்கிற அளவுக்கு இருக்கே தவிர மாநகரத்தில் ஒரு அளவுக்கு கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு. எப்படி சென்னை திருவள்ளூர்லாம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருச்சோ அந்த அளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளிநாடு வெளி மாநிலத்திலேருந்து பல இடங்களில் தொடர்பு கொண்டு நிறையா உதவி எக்யூப்மெண்ட்ஸ், ஆக்சிஜன், நிதி எல்லாம் திரட்டிகிட்ருக்கோம். அதுவும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அதனால் தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் அந்த மண்ணின் ஒரு தொடர்பை பற்றை இழக்கவில்லை என்றதற்கு எடுத்துக்காட்டாக பெரிய வழியில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தகவல்கள் வர வர நாட்களில் வெளிவரும். மூன்றாவது, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் முதல் முறை நான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பங்கேற்கிற முன் ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு கெலோட் அவர்கள் முயற்சியினால் புதன்கிழமையே ஒரு கூட்டம் நடந்து அதில் ராஜஸ்தான் அமைச்சர் தாரிவால் அவர்கள், அதே போல் பஞ்சாப் அமைச்சர் நிதியமைச்சர் பாதல் அவர்கள், வெஸ்ட் பெங்கால் நிதியமைச்சர் டாக்டர் மித்ரா அவர்கள், சத்தீஸ்கர் வணிகவரித்துறை அமைச்சர் டிஎஸ் சிங்தேவ் அவர்கள், கேரளா அமைச்சர் பாலகோபால் அவர்கள், ஜார்க்கண்ட் டாக்டர் ஒராவன் அவர்கள், இவர்களெல்லாம் எனக்கு அறிவுரை கொடுத்து இத்தனை நாள் இல்லாத அனுபவம், 3 வருஷம் இந்த நடந்துகிட்ருக்க கவுன்சிலில் எனக்கு அனுபவம் இல்லாதனால் அதையெல்லாம் திருத்தி மிகவும் பயனுள்ள அறிவுரை அளித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் தலைவர் வழிகாட்டுதலில் நேற்று சில கருத்துக்களை எழுத்து மூலமாகவும் அதற்கு மேல் வாயில் மூலமாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாக எடுத்துரைத்தேன். அது பலது ப்ரெஸ் ரிலீஸில் வெளியே வந்துருச்சு. அதற்கு மேல் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதாவது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சனுங்க, இது நீ நல்ல கேள்வி. அதாவது நேற்று நடந்ததில் நான் குறிப்பாக சொன்னது பெரிய பெரிய மாநிலங்கள், அதாவது இந்த இந்த இன்னும் அடிப்படையாக போகிறேன், இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு பெரிய பிளைவு எனக்கு தெரிகிறது.
ஒரு மாநிலத்துக்கு ஒரு வாக்கு அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ கேள்வி, எந்த வகையில் அது நியாயமாகும்? ஜனநாயக நாட்டில் சட்டமன்ற தொகுதியில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வாக்குன்னா வச்சுருக்காங்க, மக்கள் தொகை அடிப்படையில் தானே உறுப்பினர் எம்எல்ஏ சேர்க்குறாங்க. அதே மாதிரி நாட்டில் ஒரு மாநிலத்துக்கு அஞ்சு லோக்சபா உறுப்பினர்கள் வைக்கல, எங்கெல்லாம் அதிக மக்கள் தொகை இருக்கோ அங்கெல்லாம் அதிக உறுப்பினர் வைக்கிறாங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவில் எல்லா வகையிலும் ஜனநாயகம் என்றது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். எங்கே மக்கள் தொகை அதிகம் இருக்கோ அங்கே அதிகாரம் இருக்கணும், இல்லை வரி வரும்போது எங்கே ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதிகம் இருக்கோ அங்கே அதிக உரிமை இருக்கணும், இல்லை எங்கே அதிக கன்சம்ஷன் இருக்கோ, ஜிஎஸ்டி கன்சம்ஷன் பேஸ்ட் டேக்ஸ்ன்றாங்க, அப்போனா கன்சம்ஷன் எங்கே அதிகம் இருக்கோ அதில் இருக்கணும், இல்லை பெர் கேபிட்டா இன்கம் அடிப்படையில் இருக்கணும், இல்லை ஜிஎஸ்டிபி அடிப்படையில் இருக்கணும், பொருளாதார உற்பத்தி திறன் எதுவுமே இல்லாமல் ஒரு மாநிலத்துக்கு ஒரு வாக்குன்னா இதில் அடிப்படை பிழைவு இருக்குது. உதாரணத்துக்கு வேக்சின் எடுத்துக்குவோம். வேக்சினில் எல்லா பெரிய மாநிலங்களும் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் யாருக்கெல்லாம் வரி வந்து நாங்களாக தீட்டுறது தான் அதிகம். இப்போ இந்த மாநிலங்கள்லாம் எடுத்திங்கன்னா நம்மளுடைய வரி ஆண்டுதோறும் வரவு செலவு திட்டத்தில் 65-75% நம்மளுடைய சொந்த பணம், மாநிலத்தின் சுய வருமானம், வரி வரி இல்லா வருமானம் வெறும் 20-25-30-35% தான் மாநிலத்துக்கு மத்திய ஒன்றிய அரசாங்கத்தில் நம்ம இடத்தில் எடுக்கப்பட்ட வரி பணத்தில் திருப்பி வர்றது. அதுவே சொல்கிறோம், ஒரு ரூபா எடுத்தாங்கன்னா 30-35-40-25 இந்த மாதிரி தான் வருது வளர்ந்த மாநிலங்களுக்கு. அது நம்மளுடைய பட்ஜெட்டில் சின்ன பங்கு. இதே நீங்கள் நார்த் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரிபுரா, மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரூபா வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்டில் இருந்தால் 85-90-95% வந்து வரிப்பணத்தில் போகுது மத்திய அரசில். எங்கேருந்து வருது? நம்மளை மாதிரி மாநிலங்கள்லேருந்து. இப்போது இது ஜீரோ வரி ஆக்குங்கன்னு சொன்னபோது முதல்ல சொல்கிறாங்க இதுக்கு விதிமுறை கிடையாது. அப்போ பல அமைச்சர்கள் ஆங்காங்கே அவங்கவுங்க அந்த கோட் புக் எடுத்து காமிக்கிறாங்க, உண்டு இது ஒன்று சைஃபர் ஆக்கலாம், இல்லை சைஃபர் புள்ளி ஒன்று ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை வருமானம் குறைந்து விடும். இதில் என்ன ஆச்சரியம்னா, பெரிய பெரிய மாநிலங்கள் எங்கேருந்து அதிகமாக வரி போகுதோ, எங்கேருந்து ரொம்ப கம்மியாக பெறப்படுறதோ அங்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் வரி எடுத்துருங்கன்றாங்க. இந்த சின்ன சின்ன மாநிலங்கள் எங்கெல்லாம் நம்ம வரிப்பணம் மத்திய அரசாங்கம் மூலமாக அவங்களுக்கு போகுதோ, அவங்க சொல்கிறாங்க 5% ஆக்கிராதிங்க, 5% அறையில் குறைக்காதீங்க, சைஃபர் ஆக்காதீங்க, அப்போது மத்திய அரசாங்கத்துக்கு நிதி வரணும். அப்போ இங்கிலீஷில் சொல்லுவோம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சுயநலம் இதில் கலரடிக்குது. அதை நான் எடுத்துரைத்தேன். இது வந்து ஒரு மாநிலம் ஒரு வாக்குன்ற பிரச்சனைக்கு சிறந்த உதாரணம் இந்த சம்பவம். ஏன் நாங்களாம் சொல்கிறோம் நாங்கள் வரிப்பணத்தை விட்டு கொடுக்குறோம் மக்களுக்கு போய் சேரட்டும்னு, சின்ன சின்ன மாநிலங்க இது மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க, இதில் ஒரு கன்சென்சஸ் வரல. அப்போ சில அமைச்சர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மாட்டோம்னு சொல்கிறோம், நீங்கள் எங்களை தாண்டி இதை பாஸ் பண்ண போகிறீங்களா, எங்கள் நாங்கள் எங்களுடைய ஒப்ஜெக்ஷன் எங்களுடைய டிசென்ட் மறுப்பை பதிவு செய்யுங்கள். சரி, நிதியமைச்சருக்கு பெரிய கடமை, ஒன்றிய நிதியமைச்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு போகணுன்றாங்க. அதனால் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு குழுவை உருவாக்கி இதில் பார்க்குறோன்றாங்க. நான் கேட்ட கேள்வி, நீங்கள் 28% சைஃபர் சதவீதத்துக்கு எடுக்கிறதா இருந்தால் பெரிய ஒரு இழப்பு வரலாம். இப்போதைக்கு நம்ம பேசுறது சில மாதங்களுக்கு, இது வந்து 10 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு இல்லை, வெறும் சில வாரங்களுக்கு இல்லை சில மாதங்களுக்கு. எந்தெந்த பொருட்களுக்கு எதெல்லாம் மக்கள் உயிருக்காக நம்ம அவசரமாக தேடிக்கொண்டிருக்கிறோமோ, இதில் ஏற்கனவே சப்ளை ஷார்ட்டேஜ் இருக்குது. உலகம் பூரா ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது, சில மாதங்களுக்கு வெறும் 5 சைஃபருக்கு போனால் எவ்வளோ தான் இழப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது சில 100 கோடியா இல்லை சில 1000 கோடியா எவ்வளோன்னு தெரியாமையே நம்ம இதை வந்து விவாதித்துட்டே இருக்கோமே. இத்தனை வருஷம் வரலாறு வச்சிருக்கிற ஒரு தகவல் வச்சிருக்கிற ஜிஎஸ்டிஎன், அந்த ஜிஎஸ்டி நெட்ஒர்க், இந்த வரியெல்லாம் சேர்க்கிற ஒரு நிறுவனம் இருக்கும்போது அவங்களிடம் தகவல் கேட்கலாம், ஒரு ஆராய்ச்சி அறிக்கை கேட்கலாம். இந்த 5%லேருந்து 0%க்கோ இல்லை 0.1%க்கோ நாமினல் டேக்ஸுக்கோ போனால்
எவ்வளோதான் இழப்பு வருங்க, சப்போஸிங் மொத்த வாங்கிறது வந்து 10,000 கோடின்னு வச்சுங்க, 10,000 கோடியில் 5% எவ்வளோ? 500 கோடி. 500 கோடிக்காக இவ்வளோ விவாதம் தேவையா? அதனால் இப்போ நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு குழுவை உருவாக்கி அதை ஆய்வு செய்ய போகிறோன்னு தெரிய வரும். என்ன சொல்கிறாங்க, கட்டமைப்பையே மாற்ற வேண்டும்னு சொல்லி நீங்கள் வலியுறுத்துறீங்க, அந்த கட்டமைப்பை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்க நான் சொல்கிறேன், இந்த கட்டமைப்பை மாற்றவில்லை என்றால் இன்றைக்கு எனக்கு என் கண்ணுக்கு தெரியுது இந்த கட்டமைப்பு ஒரு நடுங்கிற கட்டடம் மாதிரி தான் இருக்குது. இது வந்து சாலிட் ஃபவுண்டேஷனில் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து அவசர அவசரமாக ஒரு முழு பரிசீலனை இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு திட்டம், உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இன்றைக்கி சொல்கிறேன், உதாரணத்துக்கு நேற்று ஒரு மீட்டிங்கில் நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்துருக்கோன்னு வச்சுங்க, அது நாட்டுடைய சட்டமாயிருமா? இல்லை. ஐஜிஎஸ்டிக்கு டெல்லியில் போய் ஒரு பில்லை, ஒரு மசோதாவை நிறைவேற்றணும் பார்லிமெண்ட்டில். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம வந்து அதற்கு அச்சான மசோதாவை அறிமுகம் செய்து நிறைவேற்றணும் நம்ம சட்டமன்றத்தில். இவ்வளோ ஒரு மெக்கானிக்ஸ் இருக்குது இதை சாத்தியமாக்கிறதுக்கு. எத்தனை நாள் வரைக்கும் விரிவு ரொம்ப அதிகம் இல்லையோ இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த திட்டம் இன்னுமே திருத்த முடியாது, இது எங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு நினச்சா அப்படியே பிரேக் டவுன் ஆயிரும்ன்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன், இப்பயே திருத்துறது சிறப்பு. அடுத்த வருஷத்தோட காம்பன்சேஷன் பேமெண்ட் காலம் நிறைவேறுகிறது, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. அதாவது எப்பயுமே பெரிய மாநிலத்துக்கு நிறைய திருப்பி வர வேண்டியிருக்கு, அதனால ஐஜிஎஸ்டிலையும் பாக்கி இருக்கு, எஸ்ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகி வராததும் பாக்கி இருக்கு, டாக்ஸ் ஷேர்லையும் பாக்கி இருக்கு ஜிஎஸ்டியை தாண்டி, அதாவது டெவல்யூஷன்ல. அதனால் எல்லாம் சேர்த்தா 10,000 கோடி வருது, 10-12,000 கோடிக்கு மேலே இருக்குது. கரெக்டாக தினம் தினம் மாறிட்டு இருக்கு, கரெக்ட் நம்பர் எனக்கு சொல்ல தெரியல. அது வலியுறுத்தல் வெளியேந்து வாங்குறதுக்கு இம்போர்ட்டுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நேற்று நடந்த இல்லை, என்ன என்ன சொல்கிறாங்க, இல்லை காம்பன்சேஷனும் நிலுவைத் தொகையெல்லாம் பண்ணுறதுக்கு கடன் வாங்க வேண்டும், அதனால் திட்டம் போட்டுட்ருக்கோம், போன வருஷம் இவ்வளோ கடன் வாங்கினோம், அதை வாங்கி பேக் டு பேக் லோனாக, அதாவது மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கடனாக வாங்கி எங்களுக்கு கடனாக பிரித்து பிரித்து எங்களுக்கு கடனாக கொடுக்குது. அப்போ நான் சொன்னேன், இந்த கடன் வாங்குறதில் நீங்கள் போடுற கணக்கு, அவங்க சொன்னாங்க 100,000 கோடி வாங்க வேண்டியிருக்கு. அப்போ நிறைய மாநில நிதியமைச்சர்கள் சொன்னாங்க இந்த கணக்கு தப்பு, ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகை அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், இதில் நீங்கள் கணக்கு போடும்போது தயவுசெய்து ஒன்றை கருத்தில் வச்சுக்கோங்க, காம்பன்சேஷன் என்றது எப்போ இந்த திட்டத்தை போட்டோம், பேரிடர் காலத்தில் போடலை. போடும்போது நம்ம என்ன நினச்சோம், மத்திய அரசாங்கத்துடைய பொருளாதாரம் இப்படி போனால் சில மாநிலத்துடைய பொருளாதாரம் இதோடு அதிகரிக்கும், சிலது கம்மியாகும், இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் காம்பன்சேஷன் போட்டோம். அப்போனா மேத்தமேட்டிக்கலாக என்ன சொல்லுவோம், காரிலேஷன் ஒன்றுக்கும் ஒன்றா செல்லுதா இல்லைன்றது ரொம்ப கம்மியாக இருக்கணும் சாதாரண நேரத்தில். இன்றைக்கு பேரிடர் வந்துருச்சு, அதனால் இன்றைக்கு என்ன சொல்கிறோம், எப்போல்லாம் காம்பன்சேஷன் எங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் மத்திய அரசாங்கத்திடம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாமல் போயிடும். இதுக்கு சொல்கிறோம் ப்ரோ சிக்லிக்கல் ரிஸ்க். எனக்கு எங்கள் வளர்ச்சி நல்லா இருந்தால் நம்ம ஏன் போய் அவங்ககிட்ட கேட்குறோம் காம்பன்சேஷன்? காம்பன்சேஷன் என்ன, உங்களுக்கு நீங்கள் உங்கள் வளர்ச்சி இங்கே அடையவில்லை என்றால் நிலுவையை நாங்கள் கொடுக்குறோம். அப்போ நான் என்ன சொன்னேன், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ப்ரோ சிக்லிக்கல் ரிஸ்க், எப்போல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், எப்போல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் எங்களுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் இந்த எண்ணிக்கை போடுறதில் கொஞ்சம் அதிகமாக அக்கௌண்ட் பண்ணி இன்னும் எதிர்பார்ப்புக்கு மேலே வர தேவைப்படும் என்று எண்ணி அதற்கு ஏற்ப நீங்கள் கடன் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு எடுக்காதீங்க கடன். எங்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொல்கிறாரு, எங்களுடைய பாரோயிங் வந்து இன்றைக்கு இருக்கிற குளோபல் லிக்விடிட்டி சுச்சுவேஷனில் 10 வருஷ கடனுக்கும் 30 வருஷ கடனுக்கும் வட்டி வித்தியாசம் ரொம்ப குறுகிய வித்தியாசமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து நீண்ட நாள்
அதிக கடனாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் ரெண்டாவது வருஷத்தில் லிக்விடிட்டி ப்ராப்ளம் வராது அப்படின்னு அறிவுரை சொன்னேன். அதை எடுத்துக்கிட்டாங்க, என்ன பண்றாங்க இப்போ? ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிக்குள்ள வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி தமிழ் கவர்மெண்ட் சொல்றாங்க. நம்ம வந்து வேட்ல வந்து இல்லை இல்லை அதான் எங்க இருக்கிறதே சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றோம். இதுக்குள்ள இன்னும் ப்ராடக்ட்ஸை கொண்டாடுறதுலாம் சாத்தியம் இல்லை இப்போது. சார், இந்த பேண்டமிக் பீரியட்ல உயிர்க்கக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் அந்த வரியை குறைக்கிறது கூட அந்த மத்திய அமைச்சகம் முன்னேறாதான் இது என்ன மாதிரி அப்ரோச் பார்த்துருக்கோம். இல்லைங்க, எவ்வளோன்னு தெரியாமல் விவாதிக்கிறது தான் எனக்கு இருக்கிறதுலே கவலையாக இருக்குது. இது 10,000 கோடினா வேறு மாதிரி விவாதம், இது 500 கோடினா வேறு மாதிரி விவாதம். ஏன் அந்த எண்ணிக்கையை கணிப்பு செய்யாமல், அந்த தொகையோடைய அளவை கணிப்பு செய்யாமல் விவாதம் நடத்துறது மிகவும் அறிவு சார்ந்த பணியாக எனக்கு தோணவில்லை, அவ்வளோதான். சார், நேற்றைய தினம் அந்த பலமொழி பேசுபவர்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து மெம்பராக இருக்கிறாங்க, இது கூட வந்து ஒரு செட்பேக்காக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் சொல்ல, நான் என்ன சொன்னேன், இந்த கவுன்சிலில் எல்லா முடிவும் 8 மணி நேரம் 9 மணி நேரம் மீட்டிங்கில் தலையிலேருந்து கால் வரைக்கும் முடிக்கிறதுனா ரொம்ப கடினம், இது செட்பேக்கெல்லாம் சொல்ல. உண்மையை சொல்கிறேன், இப்போ உதாரணத்துக்கு நேற்று நிறைய பேர் ஹிந்தியில் பேசினாங்க, எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி புரியுமே தவிர அந்த அளவுக்கு புரியாது. பக்கத்தில் நிதி செயலர் இருந்ததுனால நான் கேட்டுகிட்டே இருந்தேன், அவங்க சொல்கிற கருத்து என்ன, அவங்க சொல்கிற கருத்து என்ன. நான் இங்கிலீஷ் பேச தெரியுன்றதுனால இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு புரிஞ்சுது, ஒருவேளை ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு நான் பேசுகிறது தெரிஞ்சிருக்காது, அவங்க யாரோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். அதனால் 32-33 பேர் எல்லாம் ஒரே மொழியை பேசுவாங்கன்னு சொல்ல தெரியாத சூழ்நிலை. இது மீட்டிங்கோடைய எஃபிஷியன்சியை குறை. இப்போ பார்லிமெண்ட்லலாம் என்ன பண்ணுறாங்க, மொழி பயிற்சி பண்ணி இயர்ஃபோனில் போடுறாங்க, அந்த மாதிரி பண்ணலாமே, இல்லை ஏதாவது இதை சிறப்பிக்கலாமேன்னு கருத்து அவ்வளோதான் வரும். சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் இப்போ பேண்டமிக் ஹேண்டில் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டியூட்டின்னு சொல்லுவீங்க. இப்போ மதுரையில் இன்றைக்கி வந்து வேக்சினோட ஷார்ட்டேஜ் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. எங்க இப்போ மொத்த இது நான் தெளிவாக சொல்கிறேன், மதுரையில் வேறு எந்த மாவட்டத்தை விட ரெண்டு சிறப்பான ஒரு வழி நடந்திருக்கு. ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங், எங்கெல்லாம் முதன்மை சுகாதார நிலையம் இருக்கும் அங்கெல்லாம் வேக்சின் போடுறதுக்கும் ட்ரியாஜிங் பண்ணுறதுக்கும் கிராம அளவில் ஒன்றிய அளவில் போய் படுக்க வைக்கிறதுக்கும் டாக்டர் வைக்கிறதுக்கும் நர்ஸ் வைக்கிறதுக்கும் வச்சதனால்தான் இந்த அளவுக்கு சிறப்பாக நடந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ சீக்கிரம் வேக்சின் வருதோ அவ்வளோ சீக்கிரம் அதை போட்டுட்ருக்கோம். இன்றைக்கு காலையில் ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட பேசினேன், அவங்களுக்கு நான் மாநிலம் பூரா ஃபேக்ட்ரி இருக்குது, அவங்க சொன்னாங்க இருக்கிறதுலேயே அதிக சதவிகிதம் பல ஆயிரம் எங்களுடைய பணியாளர்களில் அதிக சதவிகிதம் வேக்சின் அடித்தது மதுரையில் மட்டும்தான். அதனால் மொத்தத்தில் இருக்கிற வேக்சினை பிரித்து கொடுக்குறாங்க மாநிலம். மதுரையில் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுடுறோம், அதனால் பாக்கியெல்லாம் இன்னும் நிலுவையில் இருக்குது, நம்மளுக்கு வந்ததை பூரா போட்டு முடிச்சிட்டோம். எங்க ரொம்ப ரொம்ப அவசியமான மருந்து இல்லை இதுக்கெல்லாம் வேக்சினுக்கெல்லாம் வரி போட்டால் உங்களுக்கு பிரச்சனை வராதா, அது மனுஷத்தனத்தை கம்மியாக காமிக்காதா அப்படின்றது தான் கேள்வி. நான் இன்னொன்று சொல்கிறேன், கொள்கை அடிப்படையில் எங்கள் முதல்வர் எடுத்த முடிவை நான் ஏற்கனவே குறித்திருக்கிறேன். இஎன்ஏ எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால் இதை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று 3-4 வருஷமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை ஜிஎஸ்டிக்குள் கொண்டாந்தால் தமிழ்நாட்டுக்கு நன்மை, ஏன்னா தமிழ்நாடு இறக்குமதி செய்கிறது இஎன்ஏவை. ஆனால் யூபி மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம், கோவா மாநிலம், அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் இதெல்லாம் பாஜக ஆளும் கட்சி மாநிலம், மகாராஷ்டிரா விட்டுருங்க பாக்கியெல்லாம், அவங்கெல்லாம் சொல்கிறாங்க தயவுசெய்து கொண்டாந்துடாதீங்க, அப்படின்னா மாநிலத்தோடைய வரி உரிமையை இன்னமும் பறிக்கும், அதனால் எங்களோட விட்டுருங்கன்னு. அதனால் எங்களுக்கும் சில மாநில அமைச்சர்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா, அவங்க பேசும்போது அவங்களுக்கு நல்லதுன்னா கருப்புன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா வெள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம், அந்த மாதிரி கிடையாது எங்கள் முதலமைச்சர் MK Stalin அவர்கள். அதனால் எங்களுக்கு வந்த அறிக்கை நம்ம இறக்குமதி செய்கிற மாநிலம் என்றதனால் இதை ஜிஎஸ்டிக்குள் கொண்டாந்தால் நம்மளுக்கு வரி கொஞ்சம் அதிகரிக்கும், ஆனாலும் பாக்கி எல்லா மாநிலங்களும் ஆந்திரா, தெலங்கானா, கேரளா, உத்தரப்பிரதேசம், குஜராத்,
மகாராஷ்டிரா அருணாச்சல் பிரதேஷ் கோவா இவங்கெல்லாம் எங்களுக்கு தயவு செய்து இதில் கொண்டு வர வேணாம் என்று கேட்டதனால் அவங்களுடைய உரிமைகளை காப்பாற்றும் கூட்டாட்சி தத்துவம் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அரசு எங்கள் ஒரிஜினல் பொசிஷனையோ எங்கள் வரி உரிமையோ நன்மையோ கருதாமல் மாநில உரிமை அடிப்படையில் பாக்கி மாநிலங்களுடைய கோரிக்கையை நாங்களும் வழிமொழிகிறோம் என்று சொல்லி கைவிட்டுட்டோம். ஏன் இது சொல்ல வரேன்னா, நிறைய பேர் அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி பேசுறதில்லை. குறிப்பாக நான் பேர் சொல்ல விருப்பம் இல்லை, ஒரு சின்ன சின்ன மாநிலம் முன்னால் யூனியன் டெரிட்டரியாக இருந்தது, மேற்கு கரையில் இருக்கிற மாநிலம், அதோடைய உறுப்பினர் அந்த மாநிலத்தோடைய மக்கள் தொகை மதுரை மாவட்டத்தில் பாதி. யோசிச்சு பாருங்கள், மதுரை மாவட்டத்தில் 30-32 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த மாநிலத்தோடைய மக்கள் தொகை 16-15 லட்சமோ. ஆனால் பேசுறது பார்த்தா நேற்று ஒரு 10 மடங்கு பாக்கி எல்லா மாநில உறுப்பினர்களோடு அதிகமாக பேசியிருப்பார். அதுவும் உண்மையை சொல்லப்போனால் என் அரசியல் வாழ்க்கையில் துயரம் அவர் பேசுறது கேட்குறது, ஏன்னா எதுவும் பலன் இல்லாத பேச்சு, அது விட்டுருங்க. அடுத்தாப்பில் நான் சொல்கிறேன், எப்படி இது ஜனநாயக நியாயம்? உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 20 கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க, அவங்க மொத்தம் பேசினது 5 நிமிஷம் 8 நிமிஷம். மகாராஷ்டிரா எவ்வளோ பெரிய மாநிலம், பேசினது 10 நிமிஷம் 12 நிமிஷம். அதனால் இந்த ஒரு மாநிலம் ஒரு வாக்குன்றதுக்கு தாண்டி எப்போல்லாம் யாரெல்லாம் கை தூக்குறாங்களோ பேசுறதுன்ற உரிமை வந்து சட்டமன்றத்துலேயும் நடக்கிறதில்ல. சட்டமன்றத்தில் அவைத்தலைவர் பேரவைத் தலைவர் என்ன சொல்கிறாரு, 200 உறுப்பினர் இருக்காங்களா அவங்களுக்கு இவ்வளோ நேரம், 50 இருக்காங்களா அவங்களுக்கு இவ்வளோ நேரம், 10 இருக்காங்களா இவங்களுக்கு. இதே தான் பாராளுமன்றத்துலேயும் நடக்குது. ஆனால் இந்த கவுன்சிலில் பெரிய பெரிய மாநிலங்கள் நிறைய மக்கள் தொகை வைத்திருக்கிறவர்களுக்கு அவங்களுடைய குரல் மிகவும் கம்மியாக கேட்டது. இந்த ஒரு நபரின் குரல் தேவைக்கு மேல், என் கணிப்பில் தேவைக்கு மேல் 25 மடங்கு அதிகமாக கேட்டது. இதெல்லாம் மாற்றியே ஆகணும், இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்று எனக்கு தோணுகிறது. எது மேலங்க ஏங்க, நான் தான் முதல் ஆளாக சொல்கிறேன், இந்த வரி இல்லாத பட்ஜெட்ன்றதெல்லாம் தவறான கருத்து. ஒரு மாநிலம் வருமானம் இல்லாமல் நடத்த முடியாது அரசாங்கத்தை, எந்த ஒரு அமைப்பும் வருமானம் இல்லாமல் நடத்த முடியாது. அதனால் எந்த அளவுக்கு வரி எடுக்கிறோன்றது முக்கியம், எப்படி எடுக்கிறோன்றது முக்கியம். இது பல முறை 5 வருஷமாக பேசியிருக்கேன். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கடைசி 5 வருஷத்தோடைய ஃபெயிலியரே, தோல்வியே, 1 ரூபா உற்பத்தி வந்தால் அந்த 1 ரூபா உற்பத்தியில் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் தலைவர் கலைஞர் காலத்திலையும் 10-11-11.5 பைசா வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். வரி மற்றும் வரி இல்லா வருமானம், ரெஜிஸ்ட்ரேஷனு, ஸ்டாம்ப் டியூட்டி, கமர்ஷியல் டேக்ஸு, எக்ஸைஸு, பெட்ரோலு எல்லாம் சேர்ந்து. இதை எந்த நாள் அந்த அம்மையார் முதல்ல ஜெயிலுக்கு போனாங்களோ 2014 அன்னையிலேருந்து சரிஞ்சு மாநிலத்தோடையது 10-11 இருந்தது, கொரோனாக்கு முன்னாலேயே 7 வந்து இப்போ 6%. அப்போ நான் திருப்பி சொல்கிற 2 முக்கியமான கருத்து, எவ்வளோ வருதுன்றது முக்கியம், ஏன்னா அது வரலன்னா இவங்களுக்கு இப்போ இழந்த 60,000-70,000 கோடிக்கு 20,000-30,000 கோடி திட்டங்களை குறைத்து விட்டார்கள். ஒழுங்காக இப்போ பணம் வந்திருந்தால் ஏன் 4,000-8,000 ரூபா கொடுத்துருக்கலாம், ஏன் இவ்வளோ தான் ரேஷன் கடையில் டபுள் கொடுத்துருக்கலாம். அதனால் வருமானம் வராததால் அரசாங்கம் தோல்வியடையுது. இரண்டாவது, அந்த பாதிக்கு மேல் குறைக்காததை கடன் வாங்கி செலுத்தியிருக்கிறார்கள், அதனால் வட்டி சுமை வருது. அதனால் எப்பயுமே நான் தான் முதல் ஆளாக சொல்லுவேன், வரி வருமானம் 10-10.5% வரி மற்றும் வரி இல்லா வருமானம் 10-10.5%-11% வரலை என்றால் அது அரசாங்கத்தோடைய தோல்வியை, திறமையின்மையை, செயல் குறைவை, இல்லைன்னா அதுக்கு மேலே ஊழலை சுட்டி காட்டும். அதே சமயம் பேரிடர் காலத்தில் வேக்சினுக்கும் தடுப்பூசிக்கும் ஆக்சிஜனுக்கும் மருந்துக்கும் இதை வச்சு தான் அரசாங்கத்தை பொழைக்க வைக்கணும்னா இது மனுஷத்தனம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், இதையெல்லாம் சேர்ந்தால் சில 100 கோடி
மிஞ்சி போனா சில ஆயிரம் கோடி நான் சொல்றேன் நாட்டளவில் இத கூட நம்ம பேரிடர் காலத்துல சாமானிய மக்களுக்கு விட்டு கொடுக்க முடியவில்லை என்றால் இன்னொரு வழியில சொல்றேன் இத வச்சு தான் அரசாங்கத்தை நடத்துறோம்னா இது திறமை இல்லாத அரசாங்கம் இன்னொன்னு சொல்றேன் இந்த 4% 4.5% காணா போன வருமானம் இன்ன உற்பத்தியில இருக்குல்ல உற்பத்தியின் சதவீதம் தான் நான் சொல்றேன் நான் ரூபா கணக்குல சொல்றேன் இந்த 4% 4.5% காணாம போன வருமானம் எங்க போயிடுச்சு ஆவியா போயிடுச்சா இல்ல காணாம போயிடுச்சா இல்ல கடல் தாண்டி போயிடுச்சா இல்லை சமூகாயத்தில் தனி நபர்களிடம் இருக்குது எந்த தனி நபரிடம் ஏழைட்டயா சாமானியட்டயா இல்லை பணக்காரர்களிடம் இருக்குது அப்ப அரசாங்கத்தோட தோல்வி ரெண்டு வகையான தோல்வி ஒன்னு நம்ம சம்பாரிச்சு ரோடு ஹாஸ்பிடல் துறைமுகம் பள்ளிக்கூடம் புக்ஸ் ரேஷன் கடைன்னு செலவு பண்ணலை அதனால சாமானிய மக்கள் வாழ்க்கையை சிறப்பிக்கலை வளர்ச்சிக்கு பாதையை உருவாக்கவில்லை இரண்டாவது பொருளாதார ஏற்றத்தாழ்வை நம்மளே அதிகரிக்க விட்டுக்கிறோம் இந்த 60,000 70,000 கோடி பணக்காரங்களை இன்னும் பணக்காரங்களாக்கி இருக்கு அவங்கட்ட இருந்து நம்ம வாங்கிக்கணும் இதை திருத்துவதற்கு முதலமைச்சர் வழி சொல்வார் அந்த வழியில் நாங்கள் செயல்படுவோம் அதனால வரி எடுக்க கூடாதுன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் உறுதியா தடுப்பூசியிலையும் மருந்திலையும் வச்சு தான் நீங்க வரி வாங்கி தான் அரசாங்கம் நடத்த முடியும்னா நீங்க திறமை இல்லாத அரசாங்கம்